பூஷரவரியா அவர்கள் இனி தன்னால் பிரகலாதனுக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று தீர்மானித்து மறுபடியும் இரண்டிகசுபுடுமே வந்து ஒப்படைத்து விடுகிறார். அப்பொழுது இரண்டிகசிபு பிரகலாதன் அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்திருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் மிகவும் ஆசையோடு ஆற தழுவி மடியின் மேல் அமர்ந்து கொள்ள செய்து உச்சி முகர்ந்து அவன் கற்றுக்கொண்டவற்றை பற்றி உடனே சொல்லுமாறு மிகவும் ஆசையுடன் கேட்கிறான். இதனை கேட்ட பிரகலாதன் தன் தந்தையிடமும் ஹரியினை பற்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வச்சனத்தை அரிஹரே என்று கூறி முடிவு செய்கிறான். அதை கேட்டவுடன் இரண்யகசிபு மிகவும் கோபமடைந்து பிரகலாதனை தூக்கி எறிவது போன்ற ஒரு காட்சி. హరిభక్తి శిరోమణీన ప్రహ్లాదు ఏమని పలుకుతున్నాడు? చేతిలో కలిగినందుకు ఫలము ఏమంటే పురుషోత్తముని పూజింపవలను. ఈ నేత్రము కలిగినందుకు ఫలము ఏమంటే సోమ సూర్యాక్షుని చూడవలను. ఈ నాలికి కలిగినందుకు ఫలము ఏమంటే వనజనాభుని వర్ణింపవలను. శిరస్సు కలిగినందుకు ఫలము ఏమంటే నా వైరి
మైలి హరిని నేవేళ ఆత్మలోపలను భావింపుతున్నాడు ఈ కుటిల చెప్పుకోవడం. భగవాని మిత్రుల కోటుకని అంచును కొమ్మరావు, కోటుకని అంచును వేగమే ఇవ్వుడో. அந்த தருணத்தில் லீலாவதி வந்து பிரகலாதனை அரவணைத்து அவனுக்கு தைரியம் கொடுத்து உடன் ஏன் இந்த கோபம் என்று லீலாவதி இரண்யகசிபுவிடம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் பிரகலாதனுடைய அச்சத்தையும் போக்கி நடைபெறும் ஒரு காட்சி போல். Thank you.
குருகுலத்திலிருந்து திரும்பி வந்து பிரகலாதன் கூறிய விஷ்ணு பக்தியின் மகிமைகளை அறிந்த ஹிரண்யகசிபு மிக கோபத்துடன் அவனை தண்டிக்க தொடங்கியதில் கண்டு லீலாவதி தனிமையாக புலம்புகின்றாள். Oh, my God.